ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினிட் மேத் சேனல். ஹை, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் Chapter 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் எக்ஸசைஸ் 5.5, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் குவெஷன்ஸ். சரிங்களா, ஒன் மார்க் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இப்ப கண்டினியூஸா பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, குவெஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு, the area of triangle formed by the points -5, 0, 0, -5 and 5, 0. so first நமக்கு ட்ரையாங்கிள்கான ஃபார்முலாலாம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் என்னது -5, 0, அடுத்தது 0, -5, நெக்ஸ்ட் 5, 0. அப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி இதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ -5, 0. எக்ஸசைஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ இது இப்படி இருக்கட்டும். இங்கே வந்து 1/2, இதுதான் வந்து எனக்கு ஏரியா ஆஃப் இயர் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் இயர் ட்ரையாங்கிள். சரி, இங்கே X1 Y1, X2 Y2, X3 Y3, திருப்பி X1 Y1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, 1/2. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண போறேன். -×-+, 5 5s are 25. நெக்ஸ்ட் பிளஸ் 0×0, 0, பிளஸ் 5×0, 0. ஓகேவா? 1/2 போடணும். இந்த பக்கம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மைனஸ். இப்போ இந்த பக்கம் 0×0, 0, பிளஸ் இங்கே பாருங்க -5×5, -25, பிளஸ் 0×-5, 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இங்கே நமக்கு 25, இங்கே இது 0, -25, 0, -25, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -×-+25 = 1/2×50. இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா 25. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கு, ஏரியா ஆஃப் யர் ட்ரையாங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும், சதுர அலகுகள். ஓகேவா? அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் வந்து, இந்த செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். இங்க பாருங்க, ஒருத்தர் என்ன பண்றாராம், ஒரு வால் கிட்ட, ஒரு சுவர் கிட்ட போறாராமா. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து இப்படி ஒரு சுவர் வந்து எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப இந்த பக்கம் இருக்கலாம். சரிங்களா? இப்ப இவர் இப்படி நடந்து போறாரு. இப்ப இதுதான் சுவர்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிறது தான். சரியா? இவர் என்ன, அவங்க வந்து இந்த சைடு நடந்து போறாரா, இந்த சைடு நடந்து போறாரா, அதெல்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல. சரியா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் நடந்து போறாரு, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ். ஓகே, 10 அலகுகள் அவர் அவ்வளோ தூரம் வந்து அவர் நடக்கிறாரு. அவர் அந்த சுவரை வந்து அவங்க என்னவா கன்சிடர் பண்ண சொல்றாங்கன்னா, ஒய் ஆக்சிஸா கன்சிடர் பண்ண சொல்றாங்க, ஒய் அச்சு. சரியா? இப்ப பாருங்க, ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம், அந்த சுவருக்கும் இங்கதான் அந்த ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கும் இந்த சுவருக்கும் இருக்கிற தூரம் வந்து 10 அலகுகள்னு சொல்லியிருக்காங்க. சுவரை ஒய்யச்சாக கருதினால் அந்த நபர் செல்லும் பாதை என்பது, அவர் எந்த பக்கம் போறார், அவர் செல்ற பாதை, அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. எ மேன் வாக்ஸ் நியர் எ வால், வால் கிட்ட அவர் போறாரு. சச் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் த வால் இஸ் 10 யூனிட்ஸ். 10 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குதாமா. கன்சிடர் த வால் டு பி த ஒய் ஆக்சிஸ். கன்சிடர் த வால், இதுதான் வந்து வால். The path traveled by the man is, அவர் இப்போ ட்ராவல் பண்ணுறதுல இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது பாருங்கள், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா, இவர் இப்படி போகிறாருனா அப்போ இது என்னவாக இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்க, 10 யூனிட்ஸ். அப்போ X=10, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்னன்னா, X=11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது. இப்போ X=11 போட்டிருக்காங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து 4 விஷயம் படிச்சிருக்கோம். X=0, Y=0, X=Y=B, X=C. இப்படி 4 படிச்சிருப்போம். இப்போ X=C தான் இந்த இடத்துல X=11 கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்போ படித்தோம், ஒய் அச்சுக்கு இணையாக. இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒய் ஆக்சிஸ் மாதிரியே இங்கே போச்சு அப்படின்னா, அப்போ தான் நம்ம இதை X=Cன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, parallel to y axis, y அச்சுக்கு இணையாக, இது வந்து y. y அச்சுக்கு இணையாக. ஓகேவா? X=11 அப்படின்னா நம்ம
ஒய் அச்சுக்கு இணையாக, பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, கிராஃப்ல இங்க எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் சாரி ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? அடுத்து இங்கே இருந்துச்சு, ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா, இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு பி. இதே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இங்க எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவா? ஒரு வீடியோல இதை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் சம் பாருங்க. க்வெஸ்சன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மூணு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. என்பன ஒரு கோட் அமைந்தவை எனில் பி இன் மதிப்பு காண்க. என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கோட் அமைந்தவை கோலீனியர்னு சொல்லிட்டாங்க அந்த த்ரீ பாயிண்ட்ஸ். அப்ப கோலீனியர் அப்படின்னா இது மூணும் வந்து ஒரே லைன்ல இருக்கு, இந்த மூணு பாயிண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை நம்மள சொல்லிட்டு பியோட வேல்யூ கேக்குறாங்க. சோ இப்போ இது வந்து கோலீனியர் அப்படின்னாவே அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் யர் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும், முக்கோணத்தின் பரப்பளவு ஜீரோன்னு கன்சிடர் பண்ணணும். சோ இப்ப பாருங்க, இதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஒன் பை டூ இங்க ஃபைவ் செவன் த்ரீ பி சிக்ஸ் சிக்ஸ் திருப்பி இந்த ஃபைவ் செவன் ரிப்பீட் ஆகும். ஈக்குவல் டு ஒன் பை டூ இங்க பாருங்க, இப்ப ஃபைவ் இன்டூ பி ஃபைவ் பி பிளஸ் 3 6 ஆர் 18 பிளஸ் 6 7 ஆர் 42. அடுத்தது மைனஸ் இப்போ இந்த டைரக்ஷன்ல 7 3 ஆர் 21 பிளஸ் பி இன்டூ 6 6 பி பிளஸ் இங்க 6 5 ஆர் 30. ஓகே, இப்போ இங்க வந்து ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் நம்ம ஜீரோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் கோலினியர்க்கான கண்டிஷன், ஒரு கோட் அமைந்தவை. இங்க 1 பை 2 இங்க பாருங்க, இப்போ 5 பி இங்க என்ன இருக்கு, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பிளஸ் இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா 60. அடுத்தது இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், 30 பிளஸ் 21 51, இங்க மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் 51. அடுத்தது இது மைனஸ் 6 பி, இப்ப இங்க இருக்கிற 2 இங்க போச்சுன்னா மல்டிபிளிகேஷன், அப்ப 2 இன்டு 0 ஈக்குவல் டு இங்க பாருங்க இப்ப 5 பி இங்க மைனஸ் 6 பி, அப்ப மைனஸ் பி, இங்க 60 மைனஸ் 51 அப்படின்னா பிளஸ் 9. இப்ப இது 0, அப்ப இங்க இருக்கிற பிளஸ் 9 இங்க வந்தா மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போ மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, அவ்வளவுதான், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும், இதை மட்டும் நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து 2 மார்க் சம்ஸ் கூட சம் டைம்ஸ் நமக்கு கேட்பாங்க. அடுத்தது இப்போ 5th சம் பாருங்க. இதுல என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து கேக்குறாங்க. இது ரெண்டும் இப்படி இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், அப்ப என்ன அர்த்தம், ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ இப்ப பாருங்க, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4, இங்க என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8, இதை ஆட் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். இங்க இப்போ 4x ஈக்குவல் டு 12, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 சொல்லி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போட்டுக்கலாம், அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னா 3 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு 8 மைனஸ் 3 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 3,5. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், அதுக்கப்புறமா ஒய், அதை கரெக்டா எழுதணும். ஆப்ஷன்ல எப்பவுமே 5,3 கொடுத்துருப்பாங்க, மாத்தியும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதையெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருவோம், என்ன பண்ணிருவோம், ஒரு இடத்துல இங்க வந்து கடைசியில் இதை எக்ஸ் ஒய் மாத்தி போட்டோம்னா நமக்கு 1 மார்க்ஸ்ல எல்லாம் மார்க்ஸ் போயிடும். இதுக்கான மார்க்ஸ் எல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது 1 மார்க்ல. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் கமா ஒய் வந்து கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதுங்க. சோ இந்த 5 சம்ஸ் வந்து இந்த வீடியோல போதும், மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். புரிஞ்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.